வாழ்க்கை என்பது நமக்கு நாங்க தேடிக்கொள்றது, எங்களோட கபருக்கு நாங்க தேடிக்கொள்றது, எங்களோட மறுமைக்கு நாங்க தேடிக்கொள்றது. அன்பு மகன் அன்பு மகள் எல்லாம் இந்த உலகத்துல தான். நாளை மறுமையில் நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தாயை விட்டு, மனைவி கணவனை விட்டு, கணவன் மனைவி விட்டு விரண்டோடுவான். அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனது இந்த மாளிகையில் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம் எல்லோரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்றால் அவனுக்கு அவனது மார்க்கத்தை விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, அவகாசத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ இன்னமா அன காசிம் வல்லாஹு யுஅத்தி ரவாஹுல் புகாரி. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தஆலா விரும்புகிறானோ, அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எனவே இது ஜுமாவுடைய கடமையாக இருந்தாலும் இங்கு நாம் மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கு, விளங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்ற வகையில் அல்லாஹு தஆலா நம்மை நேசிக்கிறான், அன்பு கொள்கிறான். அதனால் நேர காலத்தோடு எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து அமரச் செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கவ்முன் ஃபீ பைத்தி மின் புயூதில்லா யத்லூன கிதாபல்லாஹ் வ யதாரசூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده رواه مسلم. இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி, வயத்ததாரசூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அதை கற்றுக்கொள்வார்களோ, படித்துக்கொள்வார்களோ, அந்த இடத்திற்கு இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அமைதி அல்லாஹுடைய புறத்தால் சகீனா அமைதி இறங்கிக் கொண்டிருக்கிறது. வகஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த இடத்தை அரவணைத்துக் கொள்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹு தஆலா இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து வானலோகத்தில் இருக்கிற மலக்குமார்களிடம் அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாளிகை புனிதமானது. அல்லாஹுவை வணங்கக்கூடிய இந்த மாளிகையில் அல்லாஹுவை பற்றி பேசுகின்ற, கேட்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால், ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு, இறை நினைவோடு கழிக்கின்ற இந்த சொற்ப நிமிடங்கள் எங்களது பார்வையில் வாழ்க்கையில் நாம் கழிக்கின்ற மிக பெருமதியான நேரங்களாக இருக்கும் என்பதை முதலில் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த குறுகிய கால வாழ்க்கை என்பது அல்லாஹுடைய நினைவோடு வாழ்ந்து அல்லாஹுடைய நினைவோடு மரணிக்கின்ற வாழ்க்கை தான். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய நினைவு இறுதி வரை இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய நினைவையும் அல்லாஹுடைய அந்த சிந்தனையையும் இயக்குகின்ற இயந்திரமாக இஹ்லாஸ், உளத்தூய்மை இருக்க வேண்டும். அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சஹீஹுல் புகாரியை ஆரம்பம் செய்கின்ற பொழுது, இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமாலி குல்லிம்ரி இம்மானவா,
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலி ஃபஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலி ஒமன் கானத் ஹிஜ்ரத்து லிதுன்யா யுஸீபுஹா அபிமுரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்து இலா மஹாஜர இலை. சஹீஹ் புகாரியினுடைய முதலாவது ஹதீஸ், அவர்களுடைய அந்த அறிவினுடைய ஆழம் சஹீஹ் புகாரியை தொகுத்து அதனுடைய முதலாவது நபிமொழியாக, அமல்கள் என்பது எண்ணங்களை பொறுத்துத்தான் அமைகிறது. யார் எதை எண்ணுகிறாரோ அதற்குரிய கூலியை பலனை அவர் அடைந்து கொள்வார். யாருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்வோம். உலகத்தில் நாம் வாழுகிறோம், நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் இந்த உலகத்துக்காக இருந்தால் அதற்குரிய கூலி, அதற்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து போய்விடும். நாம் வாழுகின்ற வாழ்க்கை அது அல்லாஹுக்காக முழுமையாக ஒப்படைக்கப்பட்டதாக இருந்தால் அந்த வாழ்க்கை முழுக்க இபாதத்தாக இருக்கும், அதை இயங்குகின்ற இயந்திரமாக அல்லாஹுடைய திக்ர் இருக்கும். அப்போ எனவே முதலாவது ஹதீஸை இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே இஹ்லாஸோடு ஆரம்பித்து கடைசி ஹதீஸ் முடித்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் கலிமத்தான், இரண்டு வார்த்தைகள், ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله وبحمده سبحان الله العظيم. ரெண்டு வார்த்தைகள், அது நாவுக்கு இலேசானது, மீசானுடைய அந்த தராசை, மீசான் தராசை பாரமாக்கக்கூடியது, அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய இரண்டு வார்த்தைகள், இரண்டு கலிமாக்கள். ஒன்று சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி, சுபஹான் அல்லாஹி அதீம். அப்போ வாழ்க்கை என்பது உள தூய்மையோடு நகர வேண்டும், இஹ்லாஸோடு நகர வேண்டும், அது திக்ரோடு முடிய வேண்டும் என்பதை கூட இமாம் புகாரி அவர்களுடைய ஆழமான நுணுக்கத்தை கொண்டு சஹீஹ் புகாரி ஆரம்பித்து முடித்து வைத்திருக்கிறார்கள். இதுபோன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும். வாழ்க்கை என்பது முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. நீங்கள் எதற்காக தொழுகிறீர்கள், ஏன் தொழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஞாபகத்திற்காக. நாம் தொழுகை எதற்காக தொழுகிறோம், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதற்காக. அந்த தொழுகையில் இறை சிந்தனை, இறை நினைவு இல்லை என்று சொன்னால் அவர் அந்த தொழுகையின் மூலமாகவே அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் பராமுகமாக பராக்காக இருக்கின்ற தொழுகையாளிகளுக்கு, தொழக்கூடியவர்கள்தான், ஆனால் அந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் நினைவும் இல்லை என்றால் ஃபவைலுன், நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை அல்லாஹு தஆலா உள்ளச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை நினைவோடு தொழுகின்ற தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு, இறை நினைவோடு, இறை சிந்தனையோடு அவர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவர்களுக்கு ஒரு சான்றிதழை வழங்குகிறான். உலாஇகஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய சிந்தனை எல்லா இடங்களிலும் வர வேண்டும். இறை சிந்தனை திக்ர், இறை உணர்வு அத்தஹ்வா, அத்தஃபக்குர் அல் ஃபிக்ர், இறை சிந்தனை, இறை நினைவு, இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் எங்களுடைய இபாதத்திற்கு ஒரு பெருமானம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா தொழுகையை சொல்கிறான், அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. அதே போன்று அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையுணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை விதியாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வதஸவ்வது ஃபின்ன ஹைரஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்காக நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள், கட்டுச்சாதனங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் சேமிக்கின்ற, நீங்கள் சேர்க்கின்ற கட்டுச்சாதனத்தில் மிகச்சிறந்தது தக்வா, இறையுணர்வு, இறை சிந்தனை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சமநிலையாக, ஒரு நேரான அமைதியானதாக செல்லும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதீன ஆமனு வத்தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. திக்ர் என்பது ஒரு மனிதனுடைய நாவினுடைய அசைவு அல்ல, திக்ர்
திக்ர் என்பது உள்ளத்தினுடைய அதிர்வு. உள்ளத்தால் அல்லாஹுவை நினைக்கின்ற, உள்ளத்தால் அல்லாஹுவை பற்றி சிந்திக்கின்ற அந்த உணர்வைத்தான் அல்லாஹு தாலா திக்ர் என்பதாக சொல்கிறான். வாழ்க்கையில் சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்ற வார்த்தையோடு திக்ர் சுருங்கி விடுவதில்லை. நாவால் சொல்லுகின்ற அந்த வார்த்தை உள்ளத்திலே பிரதிபலிக்க வேண்டும், உடலினுடைய உதிரிப்பாகங்களால் அமல்களாக வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவை உணர்ந்திருக்கிறான், அல்லாஹுவை பற்றி சிந்திக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இபாதத்துக்கள் சீராகும், வணக்க வழிபாடுகள் சீராகும். அவனுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளில் அவன் சரியான ஒழுங்கான ஒரு நிலையில் அவன் இருப்பானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை மனமானதாக இருக்கும். மன் அமில ஸாலிஹம் மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மன் அமில ஸாலிஹம் மின் ஸகரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஒரு மனிதன் ஈமானோடு, தௌஹீதோடு, உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு விசுவாசித்த நிலையில் யார் சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, இறை சிந்தனையால் வெளிப்படுகின்ற நல்லமல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹுடைய சிந்தனையால் வெளிப்படுகின்ற நல்ல இபாதத்துக்கள் செய்கிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா அவர்கள் செய்த நல்லமல்களுக்கு நாளை மறுமையிலும் உயர்ந்த கூலியை கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய திக்ர், இறை நினைவு சிந்தனை என்பது கண்ணால் வெளிப்பட வேண்டும், காலால் வெளிப்பட வேண்டும், கையால் வெளிப்பட வேண்டும், எங்களுடைய உடம்பினுடைய உதிரி பாகங்களால் திக்ர் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். திக்ர் என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கின்ற திக்ர், தொழுகின்ற திக்ர், வணக்க வழிபாடுகள் எல்லாம், வாழ்க்கையினுடைய எல்லாமே அல்லாஹினுடைய சிந்தனையின் அடிப்படையிலே தான் வெளிப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி சிந்திக்கவில்லை என்றால் எங்களுக்கும் வேறு ஆடு மாடு ஒட்டகை மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். وَلَهُمْ آذَانٌ لَّا يَسْمَعُونَ بِهَا أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أُولَٰئِكَ هُمُ الْغَافِلُونَ. الله சொல்கிறான், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ. மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல், ஒழுங்குமுறை எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், லஹும் குலூபுன், அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், லா யஃபஹூன பிஹா, அல்லாஹுவை கொண்டவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், அல்லாஹுடைய வசனங்களை விளங்கி கொள்ள மாட்டார்கள், அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்கு நினைவுபடுத்துவதற்கு நேரம் இருக்காது. லஹும் குலூபுன் லா யஃபஹூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள். அப்படி என்ற என்ன அர்த்தம்? கண்கள் இருக்கும், அந்த கண்களால் இறை சிந்தனை கொண்டு, இறை நினைவு கொண்டு பார்க்க மாட்டார்கள், நல்லதை பார்க்க மாட்டார்கள், குர்ஆனை பார்க்க மாட்டார்கள், சிரித்த முகத்தோடு அடுத்த மனிதர்களை பார்க்க மாட்டார்கள், சிரித்த முகத்தோடு புன்னகையோடு தாய் தந்தையர்களை பார்க்க மாட்டார்கள், கண்ணிருக்கும் நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல்லா யஸ்மவுன பிஹா, செவிப்புலன்கள் இருக்கும், ஒரு சினிமா கச்சேரி ஆடல் பாடலாக இருந்தால் ரசித்து ருசித்து கேட்பவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கேட்பது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் கேட்பார்கள் தான், எதை கேட்பார்கள்? அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்பதில் இன்பம் இருக்காது. உலகம் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, இவர்கள் யார் தெரியுமா? உலாய்க கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகையை போன்றவர்கள், பல்ஹும் அதல், அதைவிட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலாய்க்கஹுமுல் காஃபிலூன், இவர்கள் அல்லாஹை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய சிந்தனை விட்டும், இறை நினைவு விட்டும் அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை பற்றி இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளை பார்த்து அவர்கள் சிந்திப்பதில்லை. தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறதே, நாங்கள் குடிக்கிறோமே, அல்லாஹ் எப்படி இதை தருகிறான் என்று யோசித்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபராய்துமுல் மா அல்லதீ தஷ்ரபூன்
أنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون அந்த தண்ணீரை மழை மேகத்திலிருந்து நீங்க இறக்குறீங்களா அல்லது நாங்கள் இறக்குகிறோமா? இன்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்து பார்த்தோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை பற்றி சிந்திக்கும்படி அல்லாஹ் எங்களிடம் வேண்டிக் கொள்கிறான், சிந்திக்கும்படி அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அந்த இறை சிந்தனை உருவாக 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 அல்லாஹு ரப்பல் ஆலமீனை அவன் சரியாக புரிந்து கொள்வான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இங்கு என்ன சொல்கிறான், படிப்பறிவில்லாதவர்கள், ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள். ஏன் ஆடு மாடு ஒட்டகை, ஏனைய மிருகங்கள் மரங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறது. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷஜர் வத் தவாப். அல்லாஹ் சூரா அல் ஹஜ்ல சொல்கிறான், நபியே நீங்க பார்க்கவில்லையா, யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த், இந்த வானத்தில் இருக்கக்கூடியவைகள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது. வானத்தில் இருக்கக்கூடியது, பூமியில் இருக்கக்கூடியது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறது. வஷம் சூரியன் வல் கமர் சந்திரன் வன் நுஜூம் நட்சத்திரங்கள் வல் ஜிபால் மலைகள் வஷஜர் மரங்கள் வத்தவாப் மிருகங்கள் ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் உயிருள்ள பிராணிகள் எல்லாம் அல்லாஹ்வை சஜதா செய்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள், மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கலீலமா தூமினூன் கலீலு மின் இபாதிய ஷகூர், என்னை நன்றி செலுத்தக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள், ஈமான் கொண்டவர்கள் சொற்பமானவர்கள், நல்லுணர்ச்சி பெறுவர் கலீலம்மா ததக்கரூன், நன்றி உணர்வோடு நன்றி உணர்வோடு வாழ்பவர்கள் சொற்பமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலக்கது தர என லி ஜஹன்னம கதீரன், நரகத்துக்காக அதிகமாக படைச்சிருக்கிறோம், அதிகமானவர்கள் நரகத்துக்காக. ஏன் அல்லாஹுடைய சிந்தனை இல்லை, இறை நினைவு இல்லை என்றால் அவர்கள் நரகத்தை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹுடைய சிந்தனையோடு இருப்பவர்கள், அல்லாஹுடைய திக்கிரோடு வாழ்பவர்கள், இறை நினைவோடு வாழ்பவர்கள், உலகத்தில் தெரிகின்ற அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹுவை புரிந்து கொள்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகிறது. வணக்கங்களால் வழிபாடுகளால் அவர்கள் குழம்பி போக மாட்டார்கள், டென்ஷனோடு வாழ மாட்டார்கள், பதட்டப்பட மாட்டார்கள், அவர்கள் சமநிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாம் அல்லாஹுடைய அந்த திக்ரினுடைய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹார் லாயாத்தில் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், இந்த அல்லாஹு தஆலா இந்த வானங்களை பூமியை அல்லாஹ் படைச்சிருக்கிறானே, இதை படைத்திருப்பதில் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் லாயாத்தில் உலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது, அறிவாளிகளுக்கு. இந்த உலகம் சொல்கிற அறிவாளிகள் அல்ல, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அறிந்த அறிவாளிகள் தான், அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கு என்ன தெரியுமா, அல்லதீன யஸ்குரூனல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லதீன யஸ்குரூனல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள், இறை சிந்தனையோடு வாழ்வார்கள். யஸ்குரூனல்லாஹ கியாமன், நின்ற நிலையில் அல்லாஹ்வை நினைப்பார்கள், சிந்திப்பார்கள். வகுஊதன், இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பார்கள். நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், இறை சிந்தனையோடு இருக்கிறோம். வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் படுக்கைக்கு சென்று விட்டால், அவர்கள் சாய்ந்தாலும் கூட, சாயிற நேரத்தில் தூங்க போகிற நேரத்தில் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஹு என்று துஆவோடு தானே, திக்ரோடு தானே தூங்குகிறோம். அல்லாஹும் அஸ்லம் து நஃப்ஸி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஅல்ஜஅது ظهரி இலைக் ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த். இந்த துஆ ஓதிட்டு ஒரு மனிதன் தூங்கினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதுகிற துஆக்களில் இதை கடைசியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சாய்ந்திருக்கிறார், ஓதுகிறார் கடைசியாக துவா, இஜ்அல்ஹுன் ஆகிரமா தகூல ஃபின் முத்த அலல் ஃபித்ரா ரவாஹுல் புகாரி. நீ ஓதுகிற துவாக்கள் துவாக்களில், நீ பேசுகிற வார்த்தையில் இந்த துவாவை கடைசியாக சொல், ஃபின் முத்த, அந்த தூக்கத்தில் நீ மரணித்தால், முத்த அலல் ஃபித்ரா, இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீமாக மரணிப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. திக்ரோடு தான் அவனுடைய வாழ்க்கை முடி, அவனுடைய தூக்கம் அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. காலையில் எழும்புகிறான், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா மாத்தனா வைலஹின் நுஷூர், யா அல்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டு திக்ரோடு எழும்புகிறான், திக்ரோடு உறங்குகிறான் என்றால் தூக்கத்தில் முழிப்பு வந்தாலும் திக்ரு தான்,
இப்படிப்பட்ட ஒரு வாழ் ஒழுங்கை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ் கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் சாய்ந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். வயதஃபக்கரூன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி அல்லாஹ் படைச்சிருக்கிறானே, நான் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வளவு செலவு செய்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு சிரமப்படுகிறேன், அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான் என்று அவர்கள் சிந்திப்பார்கள். திக்ரும் இருக்கும், தஃபக்குரும் இருக்கும். திக்ர் என்றால் நினைவு, தஃபக்குர் என்றால் சிந்தனை. இறை நினைவு, இறை சிந்தனை தான் வாழ்க்கையினுடைய அச்சாணி, இரண்டு கண்கள். அல்லாஹ் சொல்கிறான், யத்குரூன அல்லாஹ், அந்த திக்ர் இறை நினைவால் வருகின்ற வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீத். எப்படி வருகிறது? வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், சிந்தித்துவிட்டு, வானபூமியை பற்றி அவர்கள் சிந்தித்துவிட்டு அவர்களுடைய உள்ளத்தில் அடிநெஞ்சிலிருந்து எழுகின்ற பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், இதுல எந்த ஒன்றையும் நீ வீணாக படைக்கவில்லையா அல்லாஹ், எந்த ஒன்றும் அல்லாஹு தஆலா வீணாக படைக்கவில்லை என்ற நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். அப்ப அந்த சிந்தனையினால் அவர்கள் கேட்பார்கள், சுபஹானக், நீ தூய்மையானவனியா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். திக்ர், இறை சிந்தனை, இறை நினைவு என்பது நரகத்திலிருந்து விடுவிக்கின்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது என்றால் இந்த வார்த்தையை தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் அவர்களுடைய வாழ்க்கை அது, வார்த்தை சொல்கிறார்கள், அதுதான் வாழ்க்கையாக மாறப்போகிறது. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அஸாபன்னார், ரப்பனா இன்னக மன் துத்கிலின்னார ஃபகத் அஃஸ் தெரியும். யாரை நீ நரகத்துக்குள்ள நுழைத்து விட்டாயோ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். இந்த உலகத்திலே ஏச்சு பேச்சுக்களோ, அவமான சொற்களோ, இழி சொற்களோ, அல்லது உங்களை பார்த்து வழிகட்டவர்கள், முஷிரிக்குகள், குஃபார்கள் உங்களை பார்த்து முறைக்கிறார்கள், தேவையில்லாமல் சீண்டுகிறார்கள், உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புகிறார்களா, இழிவுபடுத்துகிறார்களா, இந்த இழிவு இழிவல்ல. யாரை நீ நரகத்துக்குள்ள நுழைவிக்கிறாயோ அவர்களைத்தான் நீ இழிவுபடுத்தி விட்டாயா அல்லாஹ் என்று சொல்வார்களே. வமாலில்லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அந்த நாளில் இந்த உலகத்தில் அநியாயம் செய்தவர்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள், ஆனால் மோமின்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை இந்த இறை சிந்தனையும் இறை நினைவோடும் வாழுகின்ற மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், நேர்வழியில் எங்களை வைத்து அந்த நேர்வழி நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் தான் அறிவாளிகள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். நீ கொடையாளி அல்லாஹ் என்பதை அவர்கள் எங்கு சொல்கிறார்கள் தெரியுமா? உண்மையான கொடை காசு பணத்தை நீ தாரதில் இல்லையா அல்லாஹ், அது நியமத்து தான். ஆனால் அதைவிட பெரிய நியமத், பூர்த்தியான நிஅமத், ரப்பனா லா துஸிக் குலூபனா, எங்களுடைய இதயங்களை சறுக்கடித்து விடாதே அல்லாஹ், சறுக செய்து விடாதே அல்லாஹ், வழிகட்ட பாதையில் சென்று விடுவதற்கு விட்டு விடாதே அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅதைத் ஹதைதனா, நேர்வழி எங்களுக்கு காட்டிய பின்னால், வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடம் இருந்து ரஹ்மத்தை தந்து விடிய அல்லாஹ், அருளை தந்து விடிய அல்லாஹ், எங்களுக்கு கருணை காட்டி விடிய அல்லாஹ். ஏன்? இன்னக அந்தல் வஹாப், நீ கொடையாளிய அல்லாஹ், நீ கொடை கொடுப்போன் யா அல்லாஹ், பிள்ளையை தருபவன் அல்லாஹ், அவன் வஹாப், உணவை தருபவன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தருவதில் மிகச்சிறந்த கொடை என்ன தெரியுமா? அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்தையும் பூர்த்தியாக்கி விட்டேன் என்றால், பரிபூர்ணமான நிஅமத் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்கிற உள்ளத்தை தந்து விடு யா அல்லாஹ். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு கேட்ட பிரார்த்தனைகளில் உண்டியா ஒன்றுதான், யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திவிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
எங்களுடைய வாழ்க்கையில் இறை சிந்தனை இருக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அந்த ஆழமான புரிதலின் அடிப்படையில் அந்த சிந்தனை எங்களோட வாழ்க்கையில வருமாக இருந்தால் சரியான வணக்கத்தை நோக்கி, சரியான வழிபாடுகளை நோக்கி செல்வோம். அதுதான் மன்ஹஜுல் அம்பியா, நபிமார்களுடைய வழிமுறை. அதுதான் எல்லா நிலையிலும் அந்த அல்லாஹுடைய அந்த மகத்துவத்தை விளங்கினார்கள். எல்லா மக்களும் எதிர்க்கிறார்களா? فَإِنَّهُمْ عَدُوٌّ لِّي إِلَّا رَبَّ الْعَالَمِينَ الَّذِي خَلَقَنِي فَهُوَ يَهْدِينَ وَالَّذِي هُوَ يُطْعِمُنِي وَيَسْقِينَ وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينَ وَالَّذِي يُمِيتُنِي ثُمَّ يُحْيِينَ. இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சூரத்து ஷுஆரா 69வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரை அல்லாஹ் அழகாக சொல்கிறான். அதிலே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லதி ஹலகனி, அவன் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினான். இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹை பற்றி சிந்திக்கிற சிந்தனை வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன். சாப்பிட்டது என்னுடைய பலம் அல்ல, நான் சம்பாதித்தது அல்ல, அவன் எனக்கு உணவளித்தான், அவன் எனக்கு தண்ணீர் புகட்டினான். இந்த ஈமானிய பாடங்கள், இந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழ பதிக்க வேண்டும். அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன். அவன் தான் எனக்கு உணவளித்தான், அவன் தான் எனக்கு தண்ணீர் புகட்டினான். அல்லாஹோடு அல் அதப் மஅ அல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள் என்ன? அல்லதி ஹலக்கனி, அவன் படைத்தான், அவன் நேர்வழி காட்டினான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன் வஇதா மரித்து ஃபஹுவ யஷ்வீன். நான் நோய்வாய்ப்பட்டால், அல்லாஹ் நோய்வாய் என்ன நோயாளி ஆக்குனால்னு சொல்லல, நான் நோய்வாய்ப்பட்டால். எவ்வளவு அதபா, எவ்வளவு அழகாக அவர் சொல்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு சிவா தருவான், எனக்கு நோய் நிவாரணி அளிக்கக்கூடியவன், நோயிலிருந்து விடுதலை தருபவன், நோயிலிருந்து ஆரோக்கியத்தை தருவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கணும். வல்லது யுமி துணி சும்மை யுஹையின், என்னை மரணிக்க செய்கிறது அவன் தான், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப செய்கிறதும் அவன் தான் என்ற அந்த நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்தில் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது அவருடைய சோழர்கள் சொல்கிறார்கள், எங்களை இந்த இடத்துல இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு தள்ளிவிட்டீரே என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்தது அல்லாஹ்வை பற்றித்தான். கால கல்லா இன்ன மஅயா ரப்பி சயஹ்தீன். அவ்வாறல்ல, என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். அவர்கள் நினைச்சாங்க மூசாவோடு தடி இருக்கிறது, தடியை பாம்பா மாத்தினாரு, இந்த தடியால கடலை எப்படி, கடலுக்கு அப்பால் எப்படி செல்ல முடியும். அவர்கள் மூசாவுடைய தடியை நம்பினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடியினுடைய ரப்பை நம்பினார்கள். எனவே கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நேர்வழி காட்டுவான். அதே போன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த குகையில் இருக்கின்ற பொழுது அவர் கவலைப்படுகிறார், பயப்படுகிறார், சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இந்த உணர்வு எல்லா நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் வருமாக இருந்தால் உடனுக்குடன் நாம் அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுவோம். ஹையால சலா ஹையாலல் ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றால் ஏன் ரப்பு அழைக்கிறான். நான் வாழ்க்கையில தோத்து கொண்டே போகிறேன் என்று புலம்புகிறார்கள், ஆனால் வெற்றி உங்களை நோக்கி பள்ளிவாசலில் இருந்து அழைக்கப்படுகிறது, ஆனால் பதில் கொடுக்க நாம் தயாரில்லை. அல்லாஹ் மூன்றினுடைய கடை இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதி அடிவானத்துக்கு அல்லாஹ் வந்து கேட்கிறான், நீங்க கேளுங்க நான் தருகிறேன், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க நான் பாவத்தை மன்னிக்கிறேன், நீங்க கேட்கிற எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் வந்து அடிவானுக்கு இறங்கி அல்லாஹ் கேட்கிறான். கயாமுல்லைலுக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், எல்லா தொழுகைகளுக்கும் முஅதீன் அதான் சொல்லி அழைப்பதை போன்று அல்லாஹ் கயாமுல்லைலுக்கு ஒரு அழைப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அந்த நேரத்திலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரம் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஸாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதுடைய நிலம். சுஜூதுடைய நிலம், சுஜூதுடைய நிலை, அந்த சுஜூதுடைய இடத்திலே அந்த மனிதன் அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும். அல்லாஹ் அந்த கடைசி நேரத்திலே அல்லாஹு தஆலா அங்கே எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹுக்கு நெருக்கமாக சஜதாவுக்கு போய் கண்ணீர் வடித்து அல்லாஹுவிடம் கேட்பதில் இன்பம் காண வேண்டும், அந்த நினைவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுஜூதில் நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள், நீங்கள் அப்படி கேட்கிற பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனை முறை கேட்டிருக்கிறோம் சஜதாவிலே, சஹருடைய வேளையிலே,
அல்லாஹுவை தியானம் செய்து திக்ர் செய்து இறை நினைவோடு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கேட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரிடத்திலும் போய் உங்களோட உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்கண்டா, பிரச்சனையை சொல்ல ரெடி, காசு பணம் உள்ளவர்கள் தனவந்தர்களிடம் சொல்வதற்கு ரெடி, ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் போய் சொல்வதற்கு தயார் இல்லை. ஏனென்றால் அது கண் முன்னால் எங்களுக்கு விளங்குதில்லை, கண் முன்னால் நாங்கள் காண்பதில்லை, அதனால் நாங்கள் மறந்து விடுகிறோம். இன்னல்லாஹு வர்ரஸாக், அவன் ரஸ்ஸாக்காக இருக்கிறான், வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் போய் கேட்டோமா? அல்லாஹ்விடம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போய் ஒப்படைத்தோமா? அப்படி இல்லை என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நல்லடியார்கள் இறை இறை உணர்வோடு வாழுகின்ற தக்வா உள்ள மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாம் சஹர் என்று வழங்கி வச்சிருக்கிறது சாப்பாட்டை. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹருடைய வேளையிலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அல்லாஹ்விடம் மீண்டு தௌபா செய்து செல்வார்கள். தௌபா என்பதும் இறை நினைவில் இருந்து வருகின்ற ஒரு அமல் தான். எனவே இந்த இறை சிந்தனையோடு இறை நினைவோடு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மறுமலர்ச்சியானதாக, மனநிம்மதியானதாக, அமைதி பெற்ற உள்ளத்தை பெற்றதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த உள்ளங்களையும் வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை நினைவு இறை சிந்தனை என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை. நாம் செய்கின்ற எல்லாமே, அது நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாம் இறை சிந்தனையில் இருந்து வருகின்ற ஒன்றுதான். இந்த இறை சிந்தனையும் இறை உணர்வும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹுவை சரியாக வணங்க மாட்டோம். ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கின்ற வணக்கங்களால் வழிபாடுகளால் அல்லாஹுக்கு எதுவுமே கூட போறதில்லை. நாங்கள் எல்லாரும் மாறு செஞ்சாலும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றும் குறைஞ்சி போகிறதும் இல்லை. அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்கிறான், அபூதர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரழியல்லாஹு அறிவிப்பு செய்கிறார்கள் நீண்ட ஒரு ஹதீஸுல் குதுசியிலே, யா இபாதி லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும் மா ஸாத தாலிக ஃபீ முல்கி ஷைஆ. முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ்பவர்கள், மனு வர்க்கம், ஜின் வர்க்கம், எல்லாரும் என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் உலகத்தில் ஒரு மனிதரை காட்டி இவர் தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தக்வா உள்ள மனிதர், அத்கா மிகப்பெரிய தக்வா உள்ள மனிதர் இவர் தான் என்று சொல்லி ஒருவரை காட்டுறோம் நாங்கள். அந்த மனிதரை போன்று உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாறிவிட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான், மா ஸாதத ஆலிக ஃபீ முல்கி ஷையா, என்னுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் கூட போறதில்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா அஃசரி கல்பி ரஜுலி வாஹிதி மின்கும் மா நகஸ தாலிக மின் முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ இருப்பவர்கள், மனு வர்க்கம், ஜின் வர்க்கம், எல்லோரும் உலகத்தில் ஒருவர் காட்டி இவர் தான் மிகப்பெரிய பாவி என்று காட்டினாலும, இவர்தான் மிகப்பெரிய பாவி என்று காட்டி இவரை போல எல்லோரும் மாறிவிட்டாலும் மானக்க சதாலிக்க ஃபீமுல் கிஷையா, என்னுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் குறைந்து போவதில்லை. யா இபாதி லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் காமூ ஃபீ ஸஈதின் வாஹிதின் ஃபஸஅலூனி ஃஅதீது குல் இன்ஸானின் மஸ்அலதஹு மானக்க சதாலிக்க மிம்மா இந்தி இல்லா கமா யன்குஸு மிக்யது இதா உத்கிலல் பஹ்ர். என்னுடைய அடியார்களே, மனு வர்க்கம், ஜின் வர்க்கம், முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ்வர்கள், வாழ இருப்பவர்கள் எல்லோரும் காமூ ஃபீ ஸஈதின் வாஹிதின், ஒரு மலையின் மீது, ஒரு வெட்ட வெளியின் மீது ஒன்று சேர்ந்து, ஃபஸஅலூனி, அவர்கள் அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டாலே சொல்லுவார், எனக்கு இந்த உலகத்தை போல வேணும் என்று, எனக்கு கோடி வேணும், கோடான கோடி வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டால், ஒருத்தர் கேட்டாலே இந்த உலகத்தை போல, இந்த உலகத்தை எனக்கு தான், தங்கம் வெள்ளி இப்படி ஆறா ஓடினாலும் இன்னொன்று ஆசை வைப்பான், அதான் மனிதனுடைய இயல்பு. அப்படி எல்லாரும் எல்லாவற்றையும் கேட்டாலும் மா நகஸதாலிக மிம்மா இந்தி இல்லா கமா யன்குஸுல் மிக்யது இதா உத்கிலல் பஹர். ஒரு கடலுக்குள்ள ஊசியை போட்டு எடுத்தா எவ்வளவு குறையும்? அதை தவிர வேறு எதுவும் குறைய போறதில்லை. அதுவும் அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கஸானா குறைய போறதில்லை, அப்படி கொடுத்தாலும் குறையாது. ஏன் நீங்க இபாதத் செய்யணும்? யா இபாதி இன்னமா ஹிய அமாலுக்கும் முஹ்ஸிஹாலக்கும், நீங்க செய்யற இபாதத்துக்கள் எல்லாம் அதை நான் மட்டிட்டு கணக்கிட்டு வைத்திருக்கிறேன், சும்மா உஃபீக்கும் ஈயாக, அதை நான் மறுமையில் உங்களுக்கு ஒப்படைப்பேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல் யஹ்மதில்லா, யார் நல்லதை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும். வமன் வஜத கைர தாலிக ஃபலா யலூமன் இல்லா நஃப்ஸா,
நன்மை இல்லாத தீமை அவருடைய பட்டோலையில் பெற்றுக்கொண்டால் அவர் தன்னைத்தான் பழித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், வாழ்க்கை என்பது நமக்கு நாங்கள் தேடிக்கொள்வது, எங்களோட கபருக்கு நாங்கள் தேடிக்கொள்வது, எங்களோட மறுமைக்கு நாங்கள் தேடிக்கொள்வது. அன்பு மகன், அன்பு மகள் எல்லாம் இந்த உலகத்தில் தான். நாளை மறுமையில் நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தாயை விட்டு, மனைவி கணவனை விட்டு, கணவன் மனைவி விட்டு விரண்டோடுவார்கள், ஒரு நன்மை கேட்டுவிடுவார்கள் என்பதற்காக. அந்த நேரத்தில் நாம் எதை கொண்டு போகிறோம், எதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப் போகிறோம், அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்கிற கல்புன் ஷாக்கிர் எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிடத்தில் ஒரு முறை இருக்கும் பொழுது இந்த வசனம் வல்லதீன யக்னிசூன அஸ்-ஸஹப வல்ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்கள் தங்கம் வெள்ளியை சேமித்து வைக்கிறார்கள், அதற்கு அவர்கள் ஜகாத் கொடுப்பதில்லை, அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை கொண்டு நன்மாரையும் சொல்லுங்கள் என்ற வசனம். அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, தங்கத்தை வெள்ளியை நாங்கள் சேமிக்க முடியாவிட்டால் எதைத்தான் சேமிக்கிறது, ஐயல் மாலி நெத்தகதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, எதை நாங்கள் பொருளாதாரமாக சேமிப்பாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுது உங்களில் ஒருவர் நன்றி உள்ள உள்ளம், அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எங்கிருந்து வருது தெரியுமா? இறை சிந்தனையால், இறை நினைவால் வருகின்ற உள்ளம் தான். அல்லாஹ் பத்தி நினைச்சா, அல்லாஹ் பத்தி விளங்கினா தானே. தந்தையினுடைய தியாகங்களை தெரிஞ்ச உடனே கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் விளங்குது. நாங்கள் தந்தையா மாதிரி உணர்ந்த பிறகுதான் இந்த வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், வாப்பா சொன்ன கதைகள் எல்லாம் கதை அல்லாது வாழ்க்கை என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுபோன்று ஒன்றை புரிந்தால்தான் கல்புன் ஷாக்கு, நன்றி உள்ள உள்ளம் வரும், அல்லாஹ் புரிதல். அப்ப எனவே நன்றி உள்ள உள்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றி உணர்வு வெளிப்படும். வலிசான் தாக்கிறா, அல்லாவை ஞாபகம் செய்கிற ஒரு நாவு உங்களுக்கு வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மூமினான பெண்மணி, மனைவி, துறையின் அகதக்கு மலை அம்ரில் ஆகிறா, மறுமையினுடைய விவகாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவியை பெற்றுக்கொண்டால் இந்த மூன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று செல்லதார் செஞ்சார்கள். இந்த செய்தி இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கிறது, ஆதரவுபூர்வமான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் ஒரே ஒரு விடயம், நாம் மரண தருவாய் மரணம் வரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனை எல்லா நிலையிலும். திக்ரோடு வாழ்வது என்பது சில மனிதர்களுக்கு அது இலகுவான சகோதரர்களே. திக்ர்களிலே மிகப்பெரிய திக்ரை பற்றி அறிஞர்கள் சொல்வார்கள். திக்ர்ல மிகப்பெரிய திக்ரன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், நிறைய இருக்கிறது. அஹப்புல் கலாமில் அல்லாஹ் அர்பா, அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படி இருக்கிறது. அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அதீம், இப்படி இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி வாயால் வருகிற திக்ர்கள் இது. திக்ர்களிலே மிகப்பெரிய திக்ர் என்னவென்றால், எல்லா வாசல்களும் திறந்திருக்கிறது பாவம் செய்வதற்கு. நீங்கள் தனித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பாவத்தினுடைய எல்லா வாசல்களும் திறந்திருக்கிறது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. தண்ணி அறையில் உங்களுக்கு என்ன பாவம் செய்ய முடியும், அப்படி பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்தும் அந்த பாவத்தின் பொழுது அல்லாவை நினைச்சு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே என்ற உணர்வை எடுத்துட்டு நீங்க பாவம் செய்யாம வாரீங்களே, அந்த உள்ளம்தான், அந்த உள்ளம் செய்கிற திக்ரு தான் மிகப்பெரிய திக்ரு. சும்மா கண்ணால் அங்கே பார்த்துட்டு, பஸ்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு, வீட்டில் இருந்துட்டு, அங்கங்கே பார்த்துட்டு, பறக்கான இதயத்தோடு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதல்ல, உள்ளத்தால் உணர்ந்து சொல்வதை போன்று பாவம் என்று தெரிகின்ற பொழுது பாவத்தை விடுகின்ற அந்த உள்ளத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அது மிகச்சிறந்த திக்ருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அப்படி வந்துவிட்டால் எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அதைத்தான் அல்லாஹ் ஒற்றை வரியிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், இதயங்கள் அமைதி பெறுவது அல்லாஹுடைய வார்த்தைகளினால். அல்லாஹுடைய வார்த்தைகள் வாழ்க்கையாக மாறிவிட்டால் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. உலகத்திலே கஷ்டப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் நிம்மதியை இழக்கவில்லை, நிம்மதியை ஒரு பொழுதும் இழக்கவில்லை. அதனால தான் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வகத் தபஸ்ஸம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எப்பொழுதெல்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் என்னை எப்பொழுதெல்லாம் கடந்து செல்வார்களோ அப்பொழுதெல்லாம் புன்னகைத்துக் கொண்டு செல்வார்கள். ஆனால் ரெண்டு மாதம் அவர்களுக்கு, ஒரு மாதம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பசி பட்டினி, ஆனா உள்ளத்திலே இந்த நிம்மதி போகவில்லை. அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அது திக்ரு தான் கொடுத்தது, இறை சிந்தனை கொடுத்தது, இறை நினைவு கொடுத்தது. ஏனென்றால் மௌத்து வரை ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்கிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய அவன் வாழ்க்கையில் செய்த சாதனை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ற அந்த மனோநிலையை கொடுக்கிற அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மரணிக்கிற ஒரு நிலை வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.